ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கேசரி தான் செய்ய போகிறோம் கேசரி செய்யும் போது நம்ம சில டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நல்ல பக்குவமாகவும் அல்வா மாதிரி சூப்பராகவும் வரும் வாங்க நம்ம எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நம்ம கேசரி செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு அளவு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க எந்த கப்பில் நான் ரவை எடுத்துருக்கணும் அதே கப்பில் தான் அது ரெண்டு பங்கு சர்க்கரை மூணு பங்கு தண்ணி எடுத்திருக்கேன் மற்ற அளவுலாம் பார்த்துக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் காய்ஞ்சதும் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு தான் சேர்க்க போகிறேன் முந்திரி பருப்பை வறுத்தாச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த வானல்லையே ஒரு டம்ளர் ரவை சேர்த்துக்கிறேன் இந்த ரவையை நம்ம வறுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ரோஸ்டட் ரவை தான் வாங்கியிருக்கேன் அதனால் நான் லைட்டாக வறுத்துக்கிறேன் நீங்கள் நார்மல் ரவை வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்தில் ரவை வறுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம ரவையை கேசரிக்கு வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வறுத்துக்கிட்டிங்கன்னா கேசரி ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நம்ம அதே வானல்லையே மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் இந்த தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சோடனே இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்த உடனே நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம் இல்லைனா கட்டி பிடிச்சிரும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு நான் இப்போ சிம்மில் வச்சிட்டேன் நல்ல ரவை கரைஞ்சிருச்சு இதில் நமக்கு தேவையான அளவு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு இனிப்பு பொருளாக இருந்தாலும் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஸ்வீட்டுக்கு இனிப்பை எடுத்து கொடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து வர வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம் இது நம்ம ஒரு மூடி போட்டு இந்த டைமில் மூடி வச்சோம் ஒரு ஒரு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் கேசரி நல்லா மலர்ந்து இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு மூடி போட்டு லைட்டாக வேக வச்சுக்குங்க எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் மூடி போட்டு வேக வைக்கலை இப்போ நம்ம இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் சர்க்கரை சரியானதாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டிகள் பிடிக்கும் அது அப்படியே நம்ம உடச்சி விட்டு நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கட்டிகள் எல்லாம் கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் நமக்கு கட்டிகளெல்லாம் கரைஞ்சி நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு பெஞ்ச் ஏலக்காய் தூள் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் கோயிலுக்கு சாமிக்காக செய்கிறீங்கன்னா அந்த ஏலக்காய்க்கு பதில் பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தோட வாசனை வரும் இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் போது நல்ல ஒரு அல்வா பதத்தில் வரும் இப்போவே நல்ல சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் டக்குன்னு செய்கிற ஒரு ஸ்வீட்டு கேசரி தான் இதை ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யலாம் நான் சொன்ன இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கேசரி நல்லா சூப்பராக ஹல்வா மாதிரி வரும் அப்படியே கல்யாண வீட்டு கேசரி மாதிரியே இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தர்ஷி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உணவின் உலகெங்கும் பரவட்டும் தர்ஷி கிச்சன்